Hi student, today we are going to see about 12th standard chemistry unit 5 in that isomerism in coordination compound. In previous class we had discussed about how to give the IUPAC name to the coordination compound. You are all did well. நீங்கள் எல்லாமே நல்லா டெஸ்ட் எழுதி ஷோ பண்ணியிருந்தீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி இன் தட். ஒரு ரெண்டு கொஷின் மட்டும் ஒரு சிலரெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க, பட் ஆனால் சீக்கிரமாக லேர்ன் பண்ணிட்டீங்க. ஐ அப்ரிஷியேட் தட். நெக்ஸ்ட், இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ்ட் அபவுட் ஐசோமெரிசம் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இட்ஸ் வெரி சிம்பிள் கான்செப்ட். ஆல்ரெடி வி ஹட் லேர்ன்ட் in 11th standard about isomerism. What is isomerism? Isomerism meaning is the compound should have same molecular formula but difference in the structure. Mostly common ஆகவே ஒரு சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணும்னா ஐசோமெரிசம்ன்றது எப்பவுமே என்னவாக இருக்கும், சேம் மாலிகுலர் ஃபார்முலாவாக இருக்கும். அதை ஸ்ட்ரக்சரில் மட்டும் என்னவாக இருக்கும் பார்த்துருக்கோம். 11th ஸ்டாண்டர்ட்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு பார்த்துருக்கோம். சிம்பிளாக சொல்லணும்னா தி காம்பவுண்ட் ஷுட் ஹாவ் த சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் இன் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிகாண்ட் அரவுண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அது கோஆர்டினேஷன் காம்பவுண்டை பேஸ் பண்ணி ஐசோமெரிசத்தை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க சொல்கிறேன். தி காம்பவுண்ட் ஷுட் ஹாவ் த சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் இன் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிகாண்ட் அரௌண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அதாவது லிகாண்டை சுற்றி, அதாவது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை அரௌண்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிகாண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். அதாவது லிகாண்டோட பிளேசஸ் வந்து மாறி மாறி வரும் ஐசோமெரிஸில். ஆனால் மாலிகுலர் ஃபார்முலா எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எங்கே போனாலும் ஐசோமெரிஸை பொறுத்த வரைக்கும் மாலிகுலர் ஃபார்முலா சேமாக தான் இருக்கும். எதில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அதோட ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வேறு மாதிரியாக சொல்லலாம், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் கோஆர்டினேஷன் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டு அண்ட் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிகாண்ட் அரௌண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீப்பாக பற்றி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, ஐசோமெரிசம் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் ரெண்டு விதமான ஐசோமெரிசத்தை அது ஷோ பண்ணுது. ஒன்று வந்து ஸ்ட்ரக்சர் ஐசோமெரிசம், இன்னொன்று வந்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸ்ட்ரக்சர் ஐசோமெரிசம்னா டிஃப்ரென்ஸ் இன் த ஸ்ட்ரக்சர், சிம்பிளாக ஞாபகம் வச்சு அதோடய ஸ்ட்ரக்சரில் மட்டும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஆனால் மாலிகுலர் ஃபார்ம்லாம் சேம் தான், ஸ்ட்ரக்சரில் மட்டும் வேரியாக இருந்ததுன்னா அதுவே ஸ்ட்ரக்சர் ஐசோமெரிசம். ஸ்டீரியோ ஐசோமெரிசம்ன்றது இங்கேயும் மாலிகுலர் ஃபார்முலா சேம் தான், ஆனால் எதில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா ஸ்பேட்டியல் ஓரியன்டேஷன்ஸ் ஆஃப் லிகாண்ட் அரௌண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அதாவது பிளேஸ் மாறி மாறி இருக்கும், தட்ஸ் இட். அதுதான் ஸ்பேட்டியல் அரேஞ்ச்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, கவனிங்க. ஸோ இதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னு எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்கொயர் பிளானர் போல், தட்ஸ் இட். டெட்ராஹெட்ரல், டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்னு வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் பொசிஷன், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. இதில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த சைடில் ஏ, இது பி, ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இது சி, இது டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேஸை மாற்ற போகிறோம் அவ்வளோதான். இதான் ஸ்பேட்டியல் அரேஞ்ச்மெண்ட். தட் மீன்ஸ் பி, ஏ, டி, சி. ஸோ இந்த மாதிரி பிளேசஸ் மாறி வரும், தட்ஸ் இட். வெரி சிம்பிளாக சொல்லலாம். அதை என்ன சொல்லுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பேட்டியல் அரேஞ்ச்மெண்ட், தட் மீன்ஸ் ஓரியன்டேஷன்ஸ் ஆஃப் லிகாண்ட் அரவுண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், ஸோ இதில் ரெண்டு பார்ட் பார்த்தோம், ஒன்று ஸ்ட்ரக்சர், இன்னொன்று ஸ்டீரியோ. அதிலிருந்து ஒரு பார்ட் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் பற்றி டீப்பாக படிக்க போகிறோம். ஸ்ட்ரக்சர் ஐசோமெரிஸ்னால் என்ன மீனிங் திடீர்னு டூ மார்க்ஸில் கேட்கலாம். ஓட்டு ஸ்ட்ரக்சர் ஐசோமெரிசம், டிஃப்ரென்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்கேன். சிசின்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அர்த்தம், டிஃப்ரெண்ட் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், டிஃப்ரெண்ட் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், சிசி மீனிங்.
So very simple da. Ipeda pathi paaka porana structural isomerism. Structural isomerism classified as in your books four types. Ana 5 or 6 irukku. Ana ungaloda books la 4 da kuduthirukanga. First linkage isomerism, second one coordination isomerism, third one initiation isomerism, fourth one solvate or iterate isomerism. Fourth one ku rendu name kuduthirukanga. One solvate appadi illaina iterate. Adu yenradha na ungalku பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஃபஸ்ட்டு எதை பற்றி படிக்க போகிறோன்னா அயனிசேஷன் ஐசோமெரிசம். அயனிசேஷன் ஐசோமெரிசம்னா என்ன மீனிங்? ரொம்ப சிம்பிள் தான். தி காம்பவுண்ட் ஷுட் ஹாவ் த சேம் மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் ஃபார்மிங் த டிஃப்ரெண்ட்ஸ் அயான்ஸ் இன் தேர் சொல்யூஷன் அதாவது ஒரு காம்பவுண்டோட மாலிகுலர் ஃபார்முலா என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா அண்ட் ஃபார்மிங் different ions in the solutions. ஸோ அதான் மற்றபடி ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஸோ அது எப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். திஸ் ஐசோமெரிசம் எப்பவுமே எப்படி நடக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா அயனிசபிள் கவுண்டர் அயான்ஸ். உங்களுக்கு தெரியும் ஸ்கொயர் பாக்கெட் வெளியே இருக்கிறது தான் அயனிசபிள் கவுண்டர் அயான்ஸ்னு ஒரு காம்ப்ளெக்ஸில், அதாவது இது இந்த ரெண்டும் தான். தென் இட் டேக் பிளேஸ் பிட்வீன் த எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் கவுண்டர் அயான்ஸ் இன் த லிகாண்ட். இது எப்போ மட்டும் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். பிட்வீன் த எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் கவுண்டர் அயான்ஸ், இதுதான் கவுண்டர் அயான்ஸ். கவுண்டர் அயான்ஸ் வித் த லிகாண்ட், உள்ளே இருக்கிறது லிகாண்ட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், தெளிவாக கவனிங்க. சிஓ என்ஹெச் 3 4 பிஆர் சிஎல். இது உள்ளே இருக்கிறதெல்லாம் லிகாண்ட், இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இது ரெண்டு என்னது என்ஹெச் 3 4 பிஆரும் லிகாண்ட் BR2. வெளியே இருக்கிறது கவுண்டர் அயான்ஸ்னு உங்களுக்கு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறது என்ன மீனிங்கு? திஸ் டேக் பிளேஸ் பிட்வீன் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் கவுண்டர் அயான்ஸ் வித் லிகாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் கவுண்டர் அயான்ஸ் என்னது? குளோரின் தான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ்சேஞ்ச் என்ன என்னது? இங்கே போவோம், அதுக்கு பதில் இங்கே ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். தட் மீன்ஸ் அப்போ சிஓ என்ஹெச் 3 4 BR2 ரெண்டு இருக்குல்ல, அதில் ஒரு பிஆர் இங்கே வச்சுக்கும், சிஎல் உள்ளே வரும், இதிலிருந்து ஒரு பிஆர் வெளியே போகும். தட்ஸ் இட். இதுதான் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் கவுண்டர் அயான்ஸ். அப்போ பாருங்கள், கவுண்டர் அயான் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கா? எதுக்கு இடையில் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது? கவுண்டர் அயான்ஸ் வித் த லிகாண்ட்ஸ். ஸோ இதுதான் லிகாண்ட், BR2 தான் லிகாண்ட்ஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா என்ன மீனிங் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெரி சிம்பிள் தான். காம்பவுண்டில் என்ன இருக்கும்? சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான், மாலிகுலர் ஃபார்முலா சேஞ்ச் ஆகாது. ஃபார்மிங் த டிஃப்ரென்ஸ் அயான்ஸ் இன் த சொல்யூஷன், டிஃப்ரென்ஸ் அயான்ஸை ஃபார்ம் பண்ணிச்சு. இதில் வந்து குளோரின், இதில் வந்து ப்ரோமின். திஸ் ஐசோமெரிசம் அரைசஸ் வித் த அயனிசபிள் கவுண்டர் அயான்ஸ் மட்டும்தான், அது இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இட் டேக் பிளேஸ் பிட்வீன் த எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் கவுண்டர் அயான்ஸ் வித் த லிகாண்ட். இதுதான் கவுண்டர் அயான்ஸ், இதுதான் லிகாண்ட். இதுக்கிடையே எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. இதை மாற்றி ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லிங்கேஜ் ஐசோமெரிசம். வெரி வெரி சிம்பிள் இருக்கிறதுலே லிங்கேஜ் ஐசோமெரிசம் ரொம்ப ஈஸி தான். நமக்கு தெரியும் லிகாண்டோட டைப்ஸில் நிறைய பார்த்துருக்கோம், பாசிட்டிவ் லிகாண்டு, நெகட்டிவ் லிகாண்டு, நியூட்ரல் லிகாண்டுன்னு. அதில் நெகட்டிவ் லிகாண்டில் NO2 இந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்கோம், NO2-. ஸோ ஹம்ப் ஐடென்டேட் லிகாண்டுன்னு நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஹம்ப் ஐடென்டேட் லிகாண்டுன்னா என்னென்னா, இந்த லிகாண்டில் ரெண்டு ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு பாருங்கள். நைட்ரஜன் ஆட்டமும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஆக்சிஜனும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஆட்டம். அப்போது ரெண்டு டொனேட்டிங் சைட்ஸ் இருந்தால் அது பேர் என்னது? ஹம்ப் ஐடென்டேட் லிகாண்ட். அப்போ நைட்ரஜனும் லிகாண்டாக ஆக்ட் பண்ணால் தான், தட் மீன்ஸ் டோனர் ஆட்டமாக ஆக்ட் பண்ணலாம், ஆக்சிஜனும் டோனர் ஆட்டமாக ஆக்ட் பண்ணலாம். வெரி சிம்பிள் தான். மறுபடியும் சொல்கிறேன் கவனிங்க, ஹம்ப் ஐடென்டேட் லிகாண்ட் என்னென்னா 2 டொனோட்டிங் சைட்ஸ் இருக்கும். இப்போ நைட்ரஜனும் எலக்ட்ரான் பேரை சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு டொனேட் பண்ணலாம், ஆக்சிஜனும் டொனேட் பண்ணலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த லிகாண்ட் பேர் ஹம்ப் ஐடென்டேட் லிகாண்ட், அவ்வளோதான். ஸோ இதை எப்படி எழுதலான்னா NO2-வை ONO-ன்னு கூட எழுதலாம், அதே சார்ஜஸ். இதுவும் சிமிலர் தானே பாருங்கள், NO2-ONO. இதில் இப்படி எழுதுனா நைட்ரஜன் தான் டோனார் ஆட்டம், ONO-ன்னு எழுதணும்னா ஆக்சிஜன் தான் டோனார் ஆட்டம். அதுதான் எப்படி எழுத முன்னாடி நம்ம ஐயூபிஎசி நேமில் சொல்லி கொடுத்துருனா KN
கேஓ கப்பா. இது எப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம்னா, என்னென்னா இந்த ஸ்ட்ரக்சரில் நைட்ரஜன் தான் டோனர் ஆட்டம், ஓஎன்ஓன்னா ஆக்சிஜன் தான் டோனர் ஆட்டம். வாட் இஸ் அம்பைடன் லிகாண்ட்? டூ டொனோட்டிங் சைட்ஸ், ரெண்டு டெனோட்டிங் சைட்ஸ் இருந்துச்சுன்னா அது பேர் அம்பைடன் லிகாண்ட். தட்ஸ் இட். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், திஸ் ஐசோமரிசம், தட் மீன்ஸ் திஸ் ஐசோமர்ஸ் அரைசஸ் வென் அண்ட் அம்பைடென்டேட் லிகாண்ட் இஸ் பாண்டட் டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். எதோட பாண்டட் ஆகிருக்கும்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் த்ரூ த எய்தர் சைட் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் டோனர் ஆட்டம். எய்தர் சைட் ஆஃப் ரெண்டு, தட் மீன்ஸ் ஏதான ஒன்று, எதோ எய்தர் சைட் ஆஃப் ஏதானா ஒன்று அதில் அட்டாச்மெண்ட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள், சிஓ என்ஹெச் த்ரீ ஃபைவ் என்ஓ டூ சிஎல் டூன்னு வச்சுக்கோங்க. இதில் என்ஓ டூவை நம்ம எப்படி எழுதலாம்? இதில் வந்து நைட்ரஜன் டோனர் ஆட்டமாக இருக்குது. இதே ஸ்ட்ரக்சரை இங்கே பாருங்கள், ஓஎன்ஓன்னு எழுதியிருக்கோம். அப்போ இதில் எது டோனர் ஆட்டம்? ஆக்சிஜன் தான் டோனர் ஆட்டம். அப்போ இதோட ஐபேக் நேம் பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு எது ஆல்ஃபாபெட்டிக் ரெண்டு விதமான லிகாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போது பென்டா அமைன் ஒன்று தான் இருக்கு, என்ஓ டூனா நைட்ரி டூ. அப்போ எழுதும்போது கே நை, அதோட நேம் பாருங்கள் ரொம்ப ஈஸி, சிஓ. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, என்ஓ டூ சிஎல் டூ. இதோட நேம் மாற்றினோம்னா மேலே வந்து என்னவாக இருக்கும்? டூ ப்ளஸ் ப்ளஸ் டூ சிஎல் மைனஸாக மாறும், அதாவது கேட்டயன் காம்ப்ளெக்ஸாக வரும். தென் கவனிங்க, ஸோ இதோட நேம் என்னென்னு எழுதுறான்னா பென்டா அமைன் என்ஓ டூனா நமக்கு தெரியும் நைட்ரி டூ, நைட்ரி டூ கோபால்ட், ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு மைனஸ் ஒன், ஸோ வில் கெட் த்ரீ குளோரைட். ஸோ இங்கே நைட்ரிட்டோன்னு எழுதுறோம்ல, ஸோ அதுதான் ரொம்ப சிம்பிள். அந்த நைட்ரிட்டோவுக்கு முன்னாடி தான் நம்ம என்னென்னு எழுதுவோம்னா இந்த கேசி, இங்கே கேஎன் நமக்கு என்ன ஆக்ட் பண்ணியிருக்கு, கேஎன்ன ஆக்ட் பண்ணியிருக்கு, அதுதான் நைட்ரஜன் தான் இங்கே நமக்கு டோனார் ஆட்டமாக ஆக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எழுதுவோம் கேஎன். அதுவே இந்த ஸ்ட்ரக்சருக்கு எழுதும்போது சிமிலர் நேம் கேஎன்னை எடுத்துகிட்டு கேஓன்னு எழுதுவோம், கேனா கப்பா. அந்த வீடியோவுக்கு நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தட்ஸ் இட். இப்போ இதோட லிங்கேஜ் என்ன மீனிங்கு, ஐசோமரிசன் அம்பைடன் லிகாண்டோட ப்ரெசன்ஸில் தான் நடக்கும். அது எப்படி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, த்ரூ எய்தர் சைட் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் டோனர் ஆட்டம். அப்போ பாருங்கள் நைட்ரஜனை டோனர் ஆட்டம் ஆக்ட் பண்ணலாம், ஆக்சிஜன். அப்போ இந்த காம்பவுண்டுக்கு பார்த்தோம் நைட்ரஜன் தான் ஆக்ட் பண்ணியிருக்கும், இந்த காம்பவுண்டுக்கு ஆக்சிஜன் தான் ஆக்ட் பண்ணியிருக்கும் டோனர் ஆட்டமாக. ஸோ அவ்வளோதான், மோஸ்ட்லி ரெண்டு தான் இருக்குது அந்த மாதிரி லிங்கேஜ் ஐசோமரிசம். ஒன்று ரெண்டு த்ரீ த்ரீ இருக்கும் மொத்தம். இந்த என்ஓ டூ இருக்குது அந்த மாதிரி அம்பைடன் லிகாண்ட், இன்னொன்று சிஎன் இருக்குது. இதை எப்படி எழுதலான்னு சொல்லியிருக்கேன், என்சிஎன் இருக்குது, அதுக்கப்புறம் எஸ்சிஎன் தயோசைனட் இதுவும் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எதை பற்றி படிக்க போகிறோன்னா கோஆர்டினேட் ஐசோமெரிசம். வெரி சிம்பிள், இந்த ஐசோமெரிசம் எப்படி நடக்குன்னா காம்பவுண்ட் ஷுட் ஹாவ் இன் த பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸாக இருக்கணும். திஸ் ஐசோமர்ஸ் அரைசஸ் வென் காம்பவுண்ட் ஷுட் ஹாவ் இன் பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ். பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்குன்னா லைக் போத் கேட்டயன் அண்ட் ஆனாயன் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும், அதை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எக்ஸாம்பிள் இதுதான், சிஓ என்ஹெச் த்ரீ சிக்ஸ் சிஆர் சிஎன் சிக்ஸ். இது பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ். இது ஃபுல்லாக இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, இது எதுக்குள்ளே மட்டும்தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, கோஆர்டினேட் காம்பவுண்ட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அரைசஸ் வென் காம்பவுண்ட் ஷுட் இன் த பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ். அவ்வளோதான், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப், சிம்பிளாக சொல்லணும்னா இதோட மீனிங் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் லிகாண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இந்த லிகாண்ட் இங்கேயும் இது இங்கேயும் சேஞ்ச் ஆகும். அப்போ சொல்லுங்கள், சிஓ சிஎன் சிக்ஸ் ஆஸ் இட் இஸ் சிஆர் என்ஹெச் த்ரீ சிக்ஸ். இப்போ பாருங்கள் இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, இதோட மெயின் மீனிங்கு அதாவது என்ன நடக்குது, எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் இந்த இடத்துல லிகாண்ட் தான் என்ன ஆகும், எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும். வெரி சிம்பிள் தான், இது காம்ப்ளெக்ஸ். இது பேர் தான் பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ். இது ஃபஸ்ட்டு இருக்குது எப்பவுமே கேட்டாயன் போர்ஷன், இது என்னது ஆனாயன் போர்ஷன். ஸோ இதில் லிகாண்ட் மட்டும்தான் என்ன இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மீனிங் எழுதணும் டெஸ்ட் எழுதும்போது நீங்கள், இதோட மெயின் மீனிங் என்னென்னா எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் லிகாண்ட்
அப்படினு எழுதலாம் between the bimetallic complex la that's it அப்படினா இதுல இருக்க போல கூட எழுதிக்கோங்க this isomerism arises when compound should have the bimetallic complex like both cation and anion complex so இதுல நான் உங்களுக்கு வேற எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் இதலயும் பாருங்க NH4 and Cl4 மாத்தி எழுதிருக்கேன் பாருங்க PT க்கு என்ன Cl4 கொடுத்திருக்கேன் பெலாடியத்துக்கு என்ன கொடுத்திருக்கேன் NH3 ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்போ எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் லிகாண்ட் தட்ஸ் இட் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் மோஸ்ட்லி கோஆர்டினேட் ஐசோமரிசம் பொறுத்த வரைக்கும் எதில் மட்டும்தான் நடக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி இருந்தால் அந்த காம்ப்ளெக்ஸ் நடக்கும்னா பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் நடக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ் த நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் சால்வேட் ஐசோமெரிசம் வெரி சிம்பிள் இந்த ஐசோமெரிசம் நடக்கணும்னா அதில் என்ன டைப் ஆஃப் லிகாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா வாட்ரு அமோனியா ஆல்கஹால் உங்களுக்கு வாட்டர்னா H2O அமோனியானா NH3 ஸோ இந்த மாதிரி லிகாண்ட்ஸ் எல்லாம் அதில் ப்ரெசென்ட் ஆகி இருந்துச்சுன்னா நமக்கு இந்த சால்வேட் ஐசோமெரிசம் நடக்கும் ஸோ திஸ் ஐசோமெரிசம் டேக் பிளேஸ் பிட்வீன் த எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் ஃப்ரீ சால்வேட் மாலிகூல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் தான் ஃப்ரீ சால்வேட் மாலிகூல் அதாவது அயான்ஸ் வந்து சீக்கிரமாக ஃப்ரீயாக டிசோசியேஷன் ஆகும் தட் இஸ் ஃப்ரீ சால்வேட் மாலிகூல் ஈஸியாக டிசோசியேட் ஆகும் வாட்டர் அண்ட் அமோனியா அண்ட் ஆல்கஹால் சரி பாருங்கள் இன்னொரு மீனிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு இன்னொரு பேரை நான் அங்கே சொல்லியிருக்கேன் சால்வேட்டுக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லியிருக்கேன்னா ஹைட்ரேட் ஐசோமெரிசம் சொல்லியிருக்கேன் அப்படி ஹைட்ரேட் ஐசோமெரிசம்னா என்ன மீனிங்னா ரொம்ப சிம்பிள் தான் எந்த சால்வெண்ட் வந்து வாட்டரை ஆக்ட் பண்ணுதோ அப்படி ஆக்ட் பண்ணிச்சேன்னா அது பேர் சால்வேட் ஐசோமெரிசம் இஃப் த சால்வெண்ட் மாலிகுல் இஸ் வாட்டர் பாருங்கள் சால்வெண்ட் மாலிகுல் வாட்டராக இருந்தால் தென் தீஸ் ஐசோமெரிசம் ஆர் called hydrate isomerism so example ah one eduthirukanga ungalku chromium salt irundhathu CrCl3 6H2O idu eppadi eludhirukken paarenga CrH2O6Cl3 idu or complex so idha first idhil irundhu eppadi eludhanum therinjikonga CrH2O va ligand ah eduthirukanga ena ligand thana this isomerism arises take place between the exchanges of free solvent molecule la adanal and solvent molecule enter potruva 6 inner la Cl3 தான் கவுண்டர் அயான்ஸ் ஸோ இதை இப்போ எழுதியாச்சு இதிலிருந்து இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள் நல்லா கவனிங்க ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஈஸி தான் இது நமக்கு லிகாண்ட் இது கவுண்டர் அயான்ஸ் இதில் என்ன எக்ஸ்சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க ஃப்ரீ சால்வெண்ட் மாலிகுல் அப்போ இதுதானே ஃப்ரீ சால்வெண்ட் மாலிகுல் அப்போ கவனிங்க இதில் H2O எத்தனை இருக்குது 6 இருக்குது Cl எத்தனை இருக்குது 3 இருக்குது அப்போ இதிலிருந்து ஒரு H2O-வை வெளியே அனுப்பு அப்போ 5-ஆக மாறிடும் இந்த காம்ப்ளெக்ஸில் பாருங்கள் ஓகேவா தென் அதே போல் இதிலிருந்து ஒரு Cl-ல காம்ப்ளெக்ஸ் இன்னரில் அனுப்பிடுங்க அப்போ Cl-ல அப்போ இதிலிருந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு Cl உள்ள போதே ஒரு H2O வெளியே வருது அவ்வளோதான் அப்போ H2O ஒன்று குறைஞ்சிச்சேன்னா இந்த காம்ப்ளெக்ஸ்க்கும் இந்த காம்ப்ளெக்ஸுக்கும் 5-ஆ Cl ஒன்று உள்ளே வந்துருச்சா அப்போ இது Cl2-ஆ அவ்வளோதான் அப்போ இந்த காம்ப்ளெக்ஸும் இது எப்படி வருது அதே போல் தான் இந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து ஒரு H2O அவுட்டரில் வரும் அதாவது கவுண்டர் அயான்ஸ்க்கு வரும் கவுண்டர் அயான்ஸில் இருக்கிற Cl காம்ப்ளெக்ஸ் அயான்ஸ் உள்ளே வரும் இப்போ பாருங்கள் CrH2O 5-லேருந்து ஒன்று போச்சுன்னா 4-ஆ ஒரு Cl எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா ஒரு Cl2 ஆகிடுச்சா அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு H2O இருக்குது ஒரு H2O வெளியே வந்தால் எத்தனை H2O இருக்கும் 2H2O இருக்கும் தட்ஸ் இட் ஸோ இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க சால்வேட் ஐசோமெரிசம் இன்னொரு நேம் இருக்குது ஹைட்ரேட் ஐசோமெரிசம் ஒய் சால்வேட் ஐசோமெரிசம் இஸ் ஆல்சோ ஆக்ட் அஸ் ஏ ஹைட்ரேட் ஐசோமெரிசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சால்வெண்ட் மாலிகுல் இஸ் வாட்டர் சால்வெண்ட் மாலிகுல் இதுதான் வாட்டர் அது வந்து வாட்டரை ஆக்ட் பண்ணிச்சனா அதாவது சால்வெண்ட் மாலிகுலானது வாட்டராக இருந்துச்சனா தீஸ் ஐசோமெரிசம் இஸ் கால்டு ஹைட்ரேட் ஐசோமெரிசம் ஸோ லேட்டஸ்ட் டு ரீவிசிட் த ஸ்ட்ரக்சர் ஐசோமெரிசம் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கிளாசிஃபைடஸ் 4 டைப்ஸ் The first one is ionization isomerism, next one is linkage isomerism, coordinate isomerism and finally solvate isomerism. It's very simple things to understand. The first ionization isomerism is the compound should have the same molecular formula but different forming ions in the solutions and also simpler understand பண்ணுறது என்ன நடக்கும்னா எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் கவுண்டர் அயான்ஸ் இதில் அயனிசேஷன் ஐசோமெரிசில் அவ்வளோதான் அதே லிங்கேஜ் ஐசோமெரிசம்னா திஸ் ஐசோமெரிசம் அரைசஸ்
when umpire in the vidaman isomerism umpire ligand la mattum dhaan irukum adhaavadhu umpire ligand na enna na two donating sites irukum at a time la but ana adhil edana onnu dhaan donor atom act pannum so in the complex la nitrogen dhaan donor atom adhe in the complex la oxygen dhaan donor atom so idhu per dhaan umpire ligand two donating sites irukum then coordinate isomerism na enna ரொம்பவே சிம்பிள் தான் இதுவும் வென் காம்ப்ளெக்ஸ் ஷுட் ஹேவ் த பயோமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ் இதுதான் இது அதாவது லிகாண்ட் வந்து எக்ஸ்சேஞ்சஸ் ஆகும் அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லிகாண்ட் பிட்வீன் த டூ கோஆர்டினேஷன் ஸ்பியர் இதிலிருந்து இதுக்கும் இதிலிருந்து இதுக்கும் ஷிஃப்ட் ஆகிருக்கும் சால்வெண்ட் ஐசோமரிசம்னா என்ன நடக்கும்னா எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் ஃப்ரீ சால்வெண்ட் மாலிக்யூல் எதெல்லாம் சொல்லலாம் வாட்டர் அமோனியா இந்த மாதிரி லிகாண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கும் அதே சால்வெண்ட் மாலிக்யூல் வந்து வாட்டர் ஆக்ட் பண்ணிச்சேன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் ஆனது ஹைட்ரேட் ஐசோமெரிஸ் தான் ஷோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இட்ஸ் வெரி ஈஸி டு வாட்ச் திஸ் வீடியோ ஃபுல்லி ஆஃப்டர் யூ ரைட் த டெஸ்ட் ஓகே அதுக்கு ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஐசோமெரிசம் எதனா ஒன்று பரிச்சல நீட்லலாம் இதான் கேட்பாங்க ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது எந்த டைப் ஆஃப் ஐசோமெரிசம்னு கேட்பாங்க வாட்டர் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அது சால்வெட் ஐசோமெரிசம் அதே அம்பையர் லிகாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது லிங்கேஜ் ஐசோமெரிசம் கவுண்ட்ரான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அது என்ன ஐசோமெரிசம் அயனைசேஷன் ஐசோமெரிசம் அதே பைமெட்டாலிக்கில் லிகாண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சிருந்துச்சுன்னா அது கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் ஐசோமெரிசம் அப்படின்னு கேட்பாங்க அப்படி இல்லைன்னா செலக்ட் த கோஆர்டினேட் ஐசோமெரிசம் அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக கேட்பாங்க ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் in the types of isomerism I hope you you understand well thank you students see you next video